இந்த வீடியோல நாம பார்க்க போறது பர்சனல் ஹைஜீன் இன் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பர்சனல் ஹைஜீன்னா கிளீனா நாம எப்படி நம்ம பாடியை நம்ம சரௌண்டிங்ஸை கிளீனா வச்சுக்கிறது தான் பர்சனல் ஹைஜீனிக். ஸோ ஹைஜீன் இஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் ஹெல்த்தி லிவிங் அண்ட் பர்சனல் கிளீனினஸ். நான் சொன்ன வார்த்தை அப்படியே வந்துச்சு. ஸோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நம்மளோட கிளீனினஸ் நம்ம பாடி நம்ம பிளேஸ் எல்லாத்தையுமே சரௌண்டிங்ஸை கிளீனாக வச்சுக்கிறது தான் ஹைஜீன். பர்சனல் ஹைஜீன் இஸ் கேரிங் ஆஃப் ஒன்ஸ் ஓன் பாடி அண்ட் ஹெல்த். ஸோ பர்சனல் ஹைஜீன் வந்து ஒருத்தரோட பாடி அண்ட் ஹெல்த்தை கேரோட மெயின்டைன் பண்ணுறது தான் பர்சனல் ஹைஜீன். அப்போ சோஷியல் ஹைஜீன், சோஷியல் ஹைஜீன் இஸ் அ ப்ராப்பர் கேர் ஆஃப் த சரௌண்டிங் என்வரான்மெண்ட். ஸோ சோஷியல்னா ஃபஸ்ட்டு பர்சனல்னால் நம்மளை பற்றி நம்மளோட பாடியை ஹெல்த்தியாகவும் கிளீனாகவும் வச்சுக்கிறது. சோஷியல் ஹைஜீனிக்னால் நம்ம சரௌண்டிங்ஸை கிளீனாக வச்சுக்கிறது என்வரான்மெண்ட்டை. ஓகே, த மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹைஜீனிக் ஆர் பாடி ஹைஜீனிக், ஃபுட் ஹைஜீனிக், சானிட்டரி ஹைஜீனிக் அண்ட் ஹைஜீனிக் என்வரான்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஹைஜீனிக்கோட மெயின் ஆஸ்பெக்ட்ஸ். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து பார்த்திங்கன்னா பாடி ஹைஜீன், அப்புறம் ஃபுட் ஹைஜீன், நெக்ஸ்ட் சானிட்டரி ஹைஜீன் அண்ட் ஹைஜீனிக் என்வரான்மெண்ட். ஸோ இது வந்து இந்த பிக்சரில் டோட்டலாக பர்சனல் ஹைஜீனிக் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்ற போது, டாய்லெட் போகும்போது, டாய்லெட் போயிட்டு வெளியில் வரும்போது நம்ம க்ளீன் பண்ணுறோம், ஓகே, கைகளை வாஷ் பண்ணுறோம், அதே மாதிரி டெய்லி வந்து குளிக்கிறோம். ஸோ டெய்லி நம்ம பாடி பாத் எடுக்கிறோம், ஓகேவா. அப்புறமா நம்மளோட சரௌண்டிங்ஸை க்ளீன் பண்ணி க்ளீனாக வச்சிட்ருக்கோம், க்ளீன் பண்ணுறோம். ஸோ வாஷ் பண்ணுறோம், க்ளோத்ஸை வாஷ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து ஹைஜீனிக்கா மேட்டர் தான். பாடி ஹைஜீன், வாஷிங் இஸ் அ வைட்டல் டு ஆல் ஏஜ் குரூப்ஸ் ஆஃப் அ பீப்புள் விச் மெயின்டைன் அவர் பர்சனல் ஹைஜீனிக். ஸோ நம்ம ஹைஜீனிக்காக இருக்கிறது என்ன, க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறது என்னென்ன, எப்படி, வாஷ் பண்ணணும், கைகளை கழுவணும், குளிக்கணும். ஸோ பை வாஷிங், இப்போது வாஷ் பண்ணுறதுனால பாடியை நம்ம பாடியை க்ளீனாக வச்சுக்க முடியும். இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் பர்சனல் ஹைஜீனிக் கூட. எ டெய்லி பாத் ரெகுலர்லி கீப் ஸ்கின் க்ளீன் அண்ட் ஃப்ரீ ஆஃப் ஜெர்ம்ஸ். ஸோ நீங்கள் டெய்லி பா குளிச்சிங்கன்னா நம்ம ஸ்கின் க்ளீனாக இருக்கும், அப்புறமா ஜெர்ம்ஸ் நம்மக்கிட்ட வராது. ஹேர் ஷுட் பி கெப்ட் க்ளீன் பை ஃப்ரீக்வெண்ட் வாஷிங். ஸோ ஹேரும், ஹேர் அதாவது ஹெட் பாத் எடுப்பீங்கல்ல, ஸோ அது நீங்கள் அப்பப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தலையில் பொடுகு இதெல்லாம் வராது. மவுத் வாஷ் ஷுட் பி டன் ஆஃப்டர் எவ்ரி மீல். சாப்பிட்ட பிறகு வாயை கழுவணும். மவுத் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் எதுவுமே வராது. அப்புறமா வி ஷுட் வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் மெனி டைம்ஸ் டியூரிங் த டே. ஸோ கை கழுவணும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவில் அப்பப்போ கை கழுவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கழுவுனாங்கன்னா கையில் இருக்கிற அந்த கிருமி இருந்தால் செத்துரும், கொரோனா வைரஸ் வந்து செத்துரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம இது இந்த பீரியட் பேண்டமிக் பீரியடுன்றதுனால மட்டும் இல்லை, எப்போவுமே நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், எப்போவுமே ஹேண்ட் வாஷிங் ரெகுலராக இருக்கணும். வி ஷுட் வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் மெனி டைம்ஸ் டியூரிங் த டே. க்ளோத் டவல்ஸ் யூஸ் டு ட்ரை அவர் ஹேண்ட்ஸ் ஆர் பாடி ஷுட் பி ட்ரைட் ஆஃப்டர் ஈச் யூஸ் அண்ட் லாண்டர் ரெகுலர்லி. இப்போ க்ளோத்ஸ் அந்த டவல் வச்சு நம்ம கை அப்புறமா குளிச்சுட்டு வந்த பிறகு துடைக்கணும். ஸோ அப்போ அது க்ளீனாக இருக்கும். அந்த டவல்ஸ் அந்த க்ளோத்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெகுலராக லாண்ட்ரிக்கு போட்டு க்ளோத்ஸையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கணும். க்ளோத்ஸ், ஹேண்ட்கர்ச்சீப், அண்டர் கிரவுண்ட்ஸ், கார்மெண்ட்ஸ் அண்ட் சாக்ஸ் இது எல்லாமே வாஷ் டெய்லி வாஷ் பண்ணி போடணும். ஓகே, வாஷிங் ப்ரிவென்ட்ஸ் பாடி ஓவர் தட் இஸ் பாடி ஓடர் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஸ்கின் இரிட்டேஷன். ஸோ குளிக்கிறதுனால இந்த ஸ்மெல் வராது, வேர்வை ஸ்மெல்லு, அப்புறம் இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கும். ஸ்கின் இச்சிங் அதாவது இரிட்டேஷன் நமைச்சல் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் இந்த குளிக்கிறதுனால க்ளீன் ஆகுது. ஹேர் பாத் அண்ட் நெக்ஸ்ட் பல் வளர்க்குறாங்க, இதுவும் ஒன் ஆஃப் த பாடி ஹைஜீனிக், கை கழுவுறது. ஸோ இதெல்லாம் செஞ்சால் இந்த பர்சன் ஹெல்த்தியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் டாய்லெட் ஹைஜீன். Toilet has a lot to do with personal hygiene and general health as it is a place that cannot be avoided and used regularly. So, toilet vandu
ஒரு பெரிய ரோலை வந்து நம்ம பர்சனல் ஹைஜீனிக்கையும் ஹெல்த்தி அதாவது ஜென்ரல் ஹெல்த்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோலை பண்ணிகிட்ருக்கு. இது இல்லாமல் யாராலையுமே உயிர் அதாவது இது இல்லாமல் நம்ம யாராலையுமே இருக்க முடியாது. ஸோ டாய்லெட் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரோல். பேரண்ட்ஸ் ஷுட் கைட் அண்ட் ப்ராக்டிஸ் தர் சில்ட்ரன் ஆன் ஹவு டு யூஸ் த டாய்லெட்ஸ் அட் ஹோம் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் அதர் பப்ளிக் பிளேசஸ் ஸோ தட் இட் வில் ப்ரொடெக்ட் த சில்ட்ரன் ஃப்ரம் வேரியஸ் கண்டாஜியஸ் இன்ஃபெக்ஷன் அண்ட் டிசீஸ். ஸோ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்ணுறது ஹோம் ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துலையுமே பப்ளிக் பிளேசஸில். த ஃபாலோயிங் மெஷர்ஸ் கேன் என்ஷியூர் த டாய்லெட் ஹைஜீனிக். ஸோ நம்ம இந்த ஃபாலோயிங் இது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளஷ் ஹேண்ட் ஃப்ளஷ். ஓகே, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. அப்புறம் நம்மளோட டாய்லெட் க்ளீனாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நாம் யூஸ் பண்ணுற நாப்கின்ஸ் இந்த ரேப்பர்ஸ் இதெல்லாமே டஸ்ட்பினில் போடணும். அப்புறம் ஃப்ளோர் வந்து க்ளீனாக இருக்கணும். ஸோ த ஃப்ளார்ஸ் தட் இஸ் த ஃப்ளோர்ஸ் ஃப்ளோர்ஸ் ஆஃப் த டாய்லெட் ஷுட் பி மெயின்டைன்டு க்ளீன்ட் அண்ட் ட்ரை. ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த பேட் ஓடர் அண்ட் ஆல்சோ இன்ஃபெக்ஷன். நம்ம டாய்லெட் வந்து க்ளீன் அண்ட் ட்ரையாக இருக்கணும். அப்படி க்ளீன் அண்ட் ட்ரையாக இருந்ததுன்னா இந்த பேட் ஓடர் அந்த ஸ்மெல் வராது, அதனால இன்ஃபெக்ஷனும் இருக்காது. ஸோ டாய்லெட் ஃப்ளஷ் ஹேண்டில்ஸ் டோர் நாப்ஸ் ஃபோசட் பேப்பர் பேப்பர் டவல் டிஸ்பென்சர்ஸ் லைட் ஸ்விட்சஸ் அண்ட் வால்ஸ் ஷுட் பி க்ளீன்ட் வித் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் டு கில் ஹார்ம்ஃபுல் ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியா. ஸோ டாய்லெட் ஃப்ளஷ் ஹேண்டில்ஸ் இருக்கணும். இதெல்லாமே வந்து ஃப்ளஷ் ஹேண்டில்ஸ் டோர் நாப்ஸ் ஃபோசட் வந்து பைப். ஓகே, பைப் அது குழாய் ஃபோசட் ஃபோசட்ன்றது குழாய். பேப்பர் டவல்ஸ் அப்புறமா டிஸ்பென்சர்ஸ் இது லைட் ஸ்விட்சஸ் வால்ஸ் இதெல்லாமே அப்பப்போ டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் போட்டு க்ளீன் பண்ணி இருக்கணும். ஏன் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் போடுறாங்கன்னா ஜெர்ம்ஸை கில் பண்ணுறதுக்காக. ஹேண்ட் ஷுட் பி வாஷ்டு தரவ்லி வித் சோப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டாய்லெட் யூஸ். ஸோ டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் போயிட்டு வந்த பிறகும் ஹேண்ட்ஸை நல்லா கை கழுவணும். நெக்ஸ்ட் மென்சூரல் அண்ட் நாப்கின் ஹைஜீனிக். ஸோ உமன்ஸ் ஹெல்த் டிபெண்ட்ஸ் அப்பான் த லெவல் ஆஃப் கிளீனினஸ் டு கீப் தம் ஃப்ரீ ஃப்ரம் ஸ்கின் அண்ட் ஜெனிட்டிவ் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த உமனுக்கு வந்து இந்த மென்சூரல் நாப்கின் ஹைஜீனிக் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்களோட ஸ்கின்னையும் ஜெனிட்டோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். ஓகே, மென்சூரல் ஹைஜீனிக். மெயின்டைனிங் மென்சூரல் ஹைஜீனிக் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஓவரால் ஹெல்த் ஆஃப் த உமன். த பேசிக் மென்சூரல் ஹைஜீனிக் வேஸ் ஆர் ஸோ இந்த மென்சூரல் ஹைஜீனிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருக்கு உமனுக்கு. ஓகே, ஸோ அந்த மேஸ் அந்த வேஸ் என்னென்ன வேஸ் பார்த்துக்கலாம். சானிட்டரி பேட்ஸ் ஷுட் பி சேஞ்சுட் ரெகுலர்லி டு அவாய்ட் இன்ஃபெக்ஷன் டியூ டு மைக்ரோப்ஸ் ஃப்ரம் வெஜேனா அண்ட் ஸ்வெட் ஃப்ரம் த ஜெனிஷியல்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. சானிட்டரி பேட்ஸை வந்து ரெகுலராக 6 hours வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதனை ஏன் சேஞ்ச் பண்ணோம்னா அந்த மைக்ரோப்ஸ் இன்ஃபெக்ஷன் எதுவும் வந்து வெஜேனாக்குள்ளே ஆகாமல் இருக்கிறதுக்கும் அந்த ஸ்வெட் ஜெனிஷியல்ஸ்லேருந்து அந்த ஸ்வெட் வேர்வை துளிகள் வரதுனால ஏற்படும் அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காகவும். யூஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் டு க்ளீன் த ஜெனிஷியல்ஸ் ஹெல்ப் டு கெட் ரிட் ஆஃப் மென்சூரல்ஸ் கிராம்ஸ். ஸோ வார்ம் வாட்டரில் க்ளீன் பண்ணணும் அந்த இடத்த. அப்புறம் இதனால் வந்து அந்த மென்சூரல் பிடிப்பு கிராம்ஸ்னால் அந்த பிடிப்பு ஏற்படாமல் இருக்கும். வியரிங் லூஸ் க்ளோதிங் ரதர் தென் டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் வில் என்ஷியூர் த ஏர் ஃப்ளோ அரவுண்ட் த ஜெனிஷியல் அண்ட் ப்ரிவென்ட் ஸ்வெட்டிங். ஸோ டைட்டாக போடுறதுக்கு பதிலாக லூஸாக யூஸ் பண்ணலாம் க்ளோத்ஸ். ஸோ அதனால் வந்து அந்த ஸ்வெட்டிங் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ எவ்ரி இயர் May 28th ஸோ ஒவ்வொரு வருஷமும் May 28th மென்சூரல் ஹைஜீனிக் டேவாக கடைபிடிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து கேர்ள்ஸ் அண்ட் உமனுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க. எதை பற்றி? மென்சூரல் ஹைஜீனிக்கை பற்றி. ஸோ மென்சூரல் ஹைஜீனிக் வந்து குட் ஹெல்த்துக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம்ஸ் டிஸ்கஷன் கேம்பெயினிங் மென்சூரல் இப்படியெல்லாம் அவேர்னஸ் கொடுக்குறாங்க படத்தில். அப்புறமா டிஸ்கஷன் கேம்பெயினிங் இதன் மூலமாக இப்போது நிறைய அதாவது நம்ம மெசேஜஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா வாட்ஸ்அப் மூலமாக அந்த மாதிரியெல்லாம். ஸோ அந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் மூலமாக நம்மளுக்கு அவேர்னஸை கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் நாப்கின் ஹைஜீனிக். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் டு க்ரியேட் அவேர்னஸ் அமோங் த ஸ்கூல் கேர்ள்ஸ் அபவுட் த யூஸ் ஆஃப் நாப்கின்ஸ் அண்ட் தர் ப்ராப்பர் டிஸ்போசல். கேர்ள்ஸ் ஷுட் பி எஜுகேட்டட் இன் த ஃபாலோயிங் வேவ்ஸ்.
ஸோ இந்த பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் தான் இதுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். எப்படி அந்த நாப்கின்ஸை யூஸ் பண்ணுறது அது கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ கேர்ள்ஸ் என்னென்ன வேஸ் பார்க்கலாம், சானிட்டரி பேட் அண்ட் டேம்பூஸ். ஸோ டேம்பூஸ் வந்து நத்திங் பட் ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும், ஸோ இங்கே இருக்குல்ல இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி, ஸோ அதுதான் டேம்பூஸ். பேட் உங்களுக்கு தெரியும், இது கூட இதுதான் டேம்பூஸ், இது இல்லை சாரி இதுதான் டேம்பூஸ் ஸ்டிக் மாதிரி இருக்கும். அண்ட் யூ நோ உங்களுக்கு தெரியும் பேட். ஸோ த சானிட்டரி பேட் அண்ட் த டேம்பூஸ் ஷுட் பி ரேப்டு ப்ராப்பர்லி அண்ட் டிஸ்கார்டட் பிகாஸ் தே கேன் ஸ்ப்ரெட் இன்ஃபெக்ஷன். ஸோ அதை ரேப் பண்ணி அந்த ஆஃப்டர் யூஸ் பண்ண பிறகு அதை ரேப் பண்ணி ரெகுலர் டிஸ்கார்ட் வெளியில் போடுறது வந்து கரெக்டாக போடணும், ஏன்னா இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாம பார்த்துக்கிறதுக்கு. சானிட்டரி பேட் ஆர் டேம்பூஸ் ஷுட் பி ஃப்ளஷ்ட் ஷுட் நாட் பி ஃப்ளஷ்ட் டவுன் த டாய்லெட்ஸ். இது வந்து இந்த பேடை இல்லை டேம்பூஸை வந்து டாய்லெட்ஸில் தூக்கி போடக்கூடாது, அது நல்லது கிடையாது, போய் அடைச்சிக்கும். நாப்கின் இன்சிரினேட்டாஸ், அதாவது நாப்கினை எரிச்சிடணும். அது எப்படி எரிக்கணும், அதுதான் ப்ராப்பர் டிஸ்பர்சல் ஆஃப் நாப்கின். ஸோ நாப்கின்ஸை எரிக்கிறது தான் பெஸ்ட் ஒன். ஸோ மென்சுரல் ஹைஜீனிக் ஸ்கீம் டு ப்ரொவைட் சப்சிடைஸ் சானிட்டரி நாப்கின்ஸ் வாஸ் லான்ச்சு பை த ஹெல்த் மினிஸ்ட்ரி இன் 2011. ஸோ 2011 சப்சிடரி பேஸில் சானிட்டரி நாப்கின்ஸை இஷ்யூ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து மென்சுரல் ஹைஜீனிக் ஸ்கீம் கீழே கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் யூனிசெஃப் ஹாஸ் டெவலப்டு அஃபோர்டபுள் இன்சினிரேட்டர் தட் யூசஸ் த ஃபயர் ஃபுட் டு ஹேண்டில் த சானிட்டரி நாப்கின் வேஸ்ட் அட் ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் வெல்ஸ் ஆர் எக்யூப்டு வேர் த சானிட்டரி நாப்கின்ஸ் ஆர் கம்போஸ்ட். ஸோ ஸ்கூல் தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிசெஃப் இவங்கெல்லாம் வந்து ஒரு இன்சினிரேட்டர், அதாவது ஸ்கூல்ஸில் எல்லாம் ஃபயர்வுட்டை போட்டு எரிக்கிறதுக்காக, அதாவது அதுக்குள்ளே எரிக்கிறதுக்காக சானிட்டரி நாப்கின்ஸை ஸ்கூல்ஸில் வந்து வெல் மாதிரி பண்ணி அதை போட்டு எரிக்கிறதுக்காக தனியாக வச்சுருக்காங்க, அது கம்போஸ்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோடய பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.